Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. நம்ம எல்லாருமே வந்து மைதா கெட்டதுன்னு தெரியும், மைதாவில் சாப்பிட்றது கெட்டதுன்னு தெரியும். ஆனால் அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ருசியான உணவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச பரோட்டா, பிரெட்டு, பஃப்பு, கேக்கு எல்லாமே வந்து மைதாவில் மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த மைதா சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக சொல்லியும் நம்ம அதை சாப்பிட்றோம். ஏன்னா அதில் என்ன இருக்குங்கிற விஷயம் ஆக்சுவலாக நமக்கு புரிய மாட்டேங்குது. கேட்டால் அதில் கெட்டது அது இது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழியே அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. மீறி அது சாப்பிட்டா அது என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியல. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். மைதாவில் வந்து அதிக அளவு கிளைசமிக் இன்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கிறப்போ உங்களை ரத்தத்தில் சக்கரை வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு நீரிழிவு நோயை ஏற்படுத்தும். முக்கிய காரணியாக இருக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடந்துச்சுங்க. அதில் மைதா உணவு அதிகமாக சாப்பிட்றவங்க 90% வந்து சக்கரை நோய்க்கு வர வாய்ப்பு அதிகமாக அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மைதா வகை உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்கள் உடலில் கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாயிடும். மேலும் உங்கள் உடல் பருமன், இதய கோளாறு, இரத்த அழுத்தம் போன்ற உடல் உபாதைகளும் இது நிறையவே உங்களுக்கு கொடுக்கும். மைதா உணவு அதிகமாக உண்டு வந்தால் செரிமான கோளாறு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இதில் ஏராளமான ரசாயனங்களும் வேதிப்பொருட்களும் இருக்கு. மைதா உணவில் அதிகமாக உண்டு வந்தால் உங்கள் ரத்த நாளிகளில் அதிக அளவு கொழுப்பு படிஞ்சு போயிடும். மெயினாக வந்து நிறையா பேர் இந்த ரத்தம் இதய அடப்புன்னு வருது இல்லைங்களா, அந்த அடப்பில் வந்து உங்களுக்கு மெயினான விஷயம் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்த நாளிகளில் வந்து கொழுப்பு வந்து படிஞ்சிருக்குங்கிறது. அதுக்கு ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மைதாவில் சீக்கிர இந்த உணவை சாப்பிட்றதுனால தான். பொதுவாகவே வந்து பரோட்டாலாம் சாப்பிட்டா நம்மளால் சீக்கிரம் வந்து ஜீரணிக்கவும் முடியாது. அதே மாதிரி மைதாவில் நார் சத்துங்கிறது சுத்தமாக கிடையாது. அதனால என்ன ஆகும்னா இது ஜீரணம் வந்து நமக்கு ஏற்படுத்தாது. பொதுவாகவே நம்ம நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிட்றது தான் நல்லது. அப்படி சாப்பிட்டா தான் நம்மளால் ஜீரணிக்க முடியும். மைதாவில் அது சுத்தமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மைதாவை தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்களுக்கு பெப்டிக் அல்சர், பித்தப்பைக்கல், சிறுநீரகக்கல், இருதய கோளாறு, நீரிழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம உடலில் 150 mg அளவுக்கு மேலே கெட்ட கொழுப்பு இருப்பது ஆபத்தானது. அது வந்து அதிகமாக நமக்கு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா தான். இனிமேல் மைதா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யோசிங்க. மைதாவுக்கு ஆப்ஷனலாக இன்றைக்கி நிறைய ஃபுட்ஸ் வந்துருச்சுங்க. நம்ம எத்தனையோ உலகத்தில் ஜெயிக்கிறது பெருசு கிடையாது. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமான உடம்பு நமக்கு தேவை. அதுக்கு கண்டிப்பாக நமக்கு சில விஷயங்களை கட்டுப்படுத்தியாக வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மைதாவை சாப்பிட்டா என்னென்ன விஷயம் நடக்குங்கிறது அவங்களுக்கும் புரியும். கண்டிப்பாக அவங்களும் ஓரளவுக்கு அதை குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.